ஒருமுறை சென்னை சாரதா ஸ்டுடியோவில் கன்னட நடிகர் ராஜ்குமாரின் ஷூட்டிங் நடக்கவிருந்த அதே தேதியில் அதே நேரத்தில் அதே இடத்தில் நம் வள்ளல் நடிக்க வேண்டிய படத்தின் படப்பிடிப்பும் நடக்கவிருந்தது. ஃப்ளோர் மேனேஜர் செய்த குளறுபடியால் இரண்டு யூனிட்காரர்களும் ஒரே நேரத்தில் கேமரா சகிதமாக இறங்குகிறார்கள். ராஜ்குமாரும் வந்துவிட்டார். வள்ளல் வந்தவுடன் பேசிக்கொள்ளலாம் என்று வள்ளலின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். வள்ளலும் வந்துவிட்டார். நடந்த குழப்பத்தை தெரிந்து கொண்டு ராஜ்குமாரின் அருகில் சென்றபோது அவரே எழுந்து நீங்கள் படப்பிடிப்பை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்ல வாயெடுத்த போது வள்ளல் முந்திக்கொண்டு நீங்கள் படப்பிடிப்பை வைத்து கொள்ளுங்கள், நான் அட்ஜஸ்ட் செய்து நாளை வைத்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நான் உங்களுடைய தீவிர ரசிகன், ஒரே ஒரு விண்ணப்பம், உங்கள் ஷூட்டிங்கை பார்க்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து அரை நாள் முழுக்க ராஜ்குமாரின் படப்பிடிப்பை பார்த்திருக்கிறார் நம் வள்ளல். இந்த சம்பவத்தை பி வாசுவின் டைரக்ஷனில் ராஜ்குமார் நடித்தபோது இசையமைப்பாளர் விஜயானந்த், ஜெயரோம் புஷ்பராஜ் ஆகியோர் இருக்கும்போது மக்கள் திலகம்தான் மனுஷன், மா மனுஷன் என்று உணர்ச்சி வசப்பட்டு ராஜ்குமார் பேசியிருக்கிறார். மா வீரத்திற்கும் மனித நேயத்திற்கும் நம் புரட்சித் தலைவர் தான் உதாரண பிம்பம்.